ஹலோ நம்பி நான் லோகேஷ் ஜெய். எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான டைலாக் இருக்கு டாக்டர் படத்துல, மீண்டும் மீண்டும் கேட்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு. நேற்று சேலத்துல 12th படிக்கிறவங்க சூசைடா சூசைட் அட்டம்ப்டா எனக்கு கன்ஃபார்மா தெரியல, ஆனா அதுக்கு வந்து ஸ்கூல் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, எங்களோட ஃபேமிலி மேட்டர்னால அவங்க வந்து சூசைட் பண்ணல அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனா நேத்து காஞ்சிபுரத்துல பாரதிதாசன் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் சூசைட் அட்டம் பண்ணிருக்கான், செகண்ட் மாடியில இருந்து கீழே குதிச்சிருக்கான். ஆனா இதுக்கு காரணம் வந்து அவங்களோட ஃபேமிலி கிடையாது, அந்த ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்லிருக்கான். ஸ்கூல்ல ஏதோ டீச்சர் கொடுத்த பிரஷர்னால நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். இது வந்து சர் காஞ்சி அப்படின்ற ஒரு வெப்சைட்லயே இது வந்து வந்திருக்கு, உங்களால போய் பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். சோ அந்த ஸ்கூலை பத்தி நான் சொல்லட்டுமா, எனக்கு வந்து சக்தி ஸ்கூலை பத்தி ஒண்ணுமே தெரியாது, நான் இப்பதான் கேள்விப்படுறேன் இந்த கேஸ் மட்டும் பிறகு. ஆனா இந்த ஸ்கூலை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல இருந்து ஒருத்தவங்களாம் அந்த ஸ்கூல்ல சேர்த்தோம். கரெக்டா பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் தான், ஹாஸ்டல் தான் கொஞ்சம் எங்களுக்கு வந்து ரொம்ப லாங்கு, சோ ஹாஸ்டல் தான் சேர்த்தோம். கரெக்டா 5 நாள், எப்படி பாத்தீங்கன்னா கரெக்டா 5 நாள் தான் என்னால அந்த ஸ்கூல்ல இருக்க முடியாது, அந்த ஸ்கூல்ல இருக்கா நான் படிக்கவே இல்லைன்னு வந்துட்டாச்சு. திரும்பி அவங்க ஃபீஸா வந்து ரிட்டர்ன் பண்ணல, அப்பயும் வந்து சைன் வாங்கிட்டாங்க. அந்த ஸ்கூல் எப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபேமஸான ஸ்கூல். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ முரட்டுத்தனமான ஒரு பையன் இருப்பான் பாத்தீங்களா, எல்லா ஊர்லயுமே அவன் சின்ன வயசா தான் இருப்பான், அவன் கொலை கூட பண்றதுக்கு ரெடியா இருப்பான், ரொம்ப அப்படியே வேற மாதிரி இருப்பான் ஆள் பாக்கிறதுக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல கோவப்படுறது அடிக்கிறது உதைக்கிறது இந்த மாதிரியே இருப்பான். அவனை கூட்டிட்டு போயிட்டு நீங்க அந்த ஹாஸ்டல்ல விட்டீங்கன்னா, அவரு ஒரு அவனை ஸ்கூல் முடிச்சு வெளியே இருக்கும் போது அவனால அவன் வந்து அது எல்லாத்தையுமே மறந்து ஒரு அமைதியான பையனா மாறிடுவான். அந்த அளவுக்கு அந்த ஸ்கூல்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இது வந்து நான் சொல்றது எனக்கு தெரிஞ்ச நியூஸ், 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கூல்ல எப்படி இருந்துச்சுன்றத நான் சொல்றேன். அந்த ஸ்கூல் வந்து கோ எஜுகேஷன் தான், ஆனா பாய்ஸ் தனி கிளாஸ், கேர்ள்ஸ் தனி கிளாஸ். இந்த பிளஸ் ஒன் பிளஸ்ல வந்து ஒரு சில குரூப்ஸ் எல்லாம் மட்டும் பாய்ஸ் கேர்ள்ஸ் கம்பைனா இருப்பாங்க. சோ அந்த ஸ்கூல் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சைட்ல இருந்து ஒரு பொண்ணு நடந்து வந்தா இந்த மூலையிலே ஒரு பையன் நின்னும், அந்த எதிரில போக கூடாது. அதே மாதிரி அந்த சைட்ல இருந்து ஒரு பையன் நடந்து வந்தா இந்த சைட்லயே அந்த பையன் நின்னும். அதுக்கு அடுத்தது அந்த கேம்பஸ்குள்ள எங்க போனாலுமே கையை இப்படி கட்டிக்கிட்டே போகணும். எங்க ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட எனக்கு ஒரே ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும், நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு போனாலும், நான் தப்புன்ட்டு போனதில்ல அப்படி மார்க் கம்மியாச்சு எதுவும் அதெல்லாம் அவர்கிட்ட போயிட்டு கை கட்டினா அவருக்கு சுத்தமா பிடிக்காது. அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான் எங்க ஸ்கூல் பிரின்சிபல், உனக்கு எப்பயோ சுதந்திரம் கிடைச்சிச்சு, நீ வந்து யாருமே அடிமை இல்ல, நீ கை கட்ட வேண்டிய அவசியம், நீங்க கை கட்ட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது, கை எடுத்து விடுங்கன்ட்டு. ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், அந்த ஸ்கூல்ல யாரு போனாலும் எங்க போனாலும் கை கட்டிட்டே போனோம் இப்படி அடிமை மாதிரி. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சில கிளாஸ்ல பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து கம்பைனா இருப்பாங்க அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ஸ்கூல்ல இப்ப ஒரு ஸ்டாஃப் வந்து முடிஞ்சு போயிட்டு இன்னொரு ஸ்டாஃப் மாறுற வரைக்கும் என்ன பண்ணு தெரியுமா, அந்த ஸ்கூல்ல இருக்க கேர்ள்ஸ் அந்த கிளாஸ்ல இருக்க கேர்ள்ஸ் வெளியே வந்து காரிடார்ல உட்காந்துக்கணும். அந்த பாய்ஸ் வந்து உள்ள இருக்காங்கல்ல, அதெல்லாம் அந்த இடத்துல உட்கார விட வெளியே வந்து காரிடார்ல அந்த ஸ்டாஃப் வர வரைக்கும் உட்காந்துக்கணும். அதுக்கடுத்து அந்த ஸ்டாஃப் வந்துட்டு பிறகு உள்ள போனோம். அதுக்கடுத்து இப்ப நம்ம வந்து இப்ப வந்து மிஸ்ஸுங்க சேருங்க எல்லாம் ஃப்ரெண்ட்லியா பேசுறவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய எல்லா ஸ்கூல்லயுமே கண்டிப்பா இருக்கும். அந்த ஸ்கூல்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றது இப்போ அந்த ஸ்கூல் மாறி இருக்கா இல்லன்றது 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிலவரத்தை மட்டும் நான் சொல்றது கேளுங்க. அந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து இப்போ டீச்சர் வந்து போர்டில் நடத்திட்டே இருக்காங்க, யாராச்சும் பெண் இருந்தா தாங்க அப்படின்னு எப்பயுமே கேட்பாங்க. ஏன்னா ஒரு ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லுமே நடக்கும், பெண்ணு வந்துட்டு வந்து யாரா தாங்கன்னா தரக்கூடாது, ஒரு சாக் பீஸ் கீழே வந்துச்சுனா எடுத்து கொடுக்க கூடாது, அந்த டீச்சர் கிட்ட அந்த சப்ஜெக்ட்டை பத்தி மட்டும்தான் பேசணும், அதை தவிர்த்துட்டு அந்த டீச்சருக்கு உங்களுக்கு வேற விதமான கான்வர்சேஷனா இருக்க கூடாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம ஹாஸ்டலுக்கு போவோம். ஹாஸ்டலுக்கு போயிட்டா இப்போ அந்த ஸ்கூல்ல வந்து கொடுக்குற ஃபுட், ஹாஸ்டல் வந்து ஃபுட்டு கொடுப்பாங்க, விருப்ப ஒவ்வொருத்தவங்களால ஒரு ஒரு மாதிரி தான் சாப்பிட முடியும், எல்லாரும் வேலையுமே எல்லாமே சாப்பிட முடியும், ஆனா அவன் கொடுக்கறத கண்டிப்பா சாப்பிடணும், அதை வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது. அதே மாதிரி இப்ப என்னால சாப்பிட முடியல அப்படின்னு இப்போ ஹோட்டல்லே கூட எதனா வாங்குவோம், இல்ல எங்க ஒன்னு எதனா வாங்குறோம் வச்சுக்க, நம்மளால சாப்பிட முடியல, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க நல்லா சாப்பிட இருப்பான், அவனுக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம். ஆனா அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஷேரே பண்ணக்கூடாது, ஃபுட்ஸ ஷேர் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்தது மார்க் கம்மி ஆகிட்டாலும் கண்டிப்பா அடிப்பாங்க, கண்டிப்பா அடிப்பாங்க. கேர்ள்ஸுக்கு அந்த ஸ்கூலோட யூனிஃபார்ம் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆஃப் சாரி இருந்துச்சு, இப்போ அப்படின்னு நிறைய ஸ்கூல்ல அப்படி இருக்குது. அதுக்கடுத்து ஹாஸ்டல்லயும் யூனிஃபார்ம் போட்டுருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. அதுக்கடுத்தது பாய்ஸ்க்கு அந்த ஸ்கூல்ல வந்து கோட்ஸ் தான் யூனிஃபார்ம். நான் அந்த ஸ்கூல்ல தப்பு சொல்ல, அந்த ஸ்கூல்ல நடக்கிறத சொல்லிருக்கேன், நடந்ததை சொல்லிருக்கேன், ஏன்னா எங்க ஃபேமிலி வந்து இதனால பட்டிருக்கோம். 5 நாள் தான் கரெக்டா, 5 நாள் தான் வீட்டுக்கு வந்து போகவே மாட்டேன், என்னால போக முடியாது அப்படின்றாங்க. சரின்னு விட்டாச்சு, வேற என்ன பண்றது, வீசம் கிடையாது அவ்வளவுதான் விட்டாச்சு. திரும்பி நாங்க இப்ப அங்க போய் போட்டிருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி என்ன அட்டம் ஆயிடுச்சு கூட சான்ஸ் இருக்குது. இப்ப பசங்க எல்லாம் வந்து அடம் பண்ணாங்க அப்படின்னா, இப்ப அந்த ஸ்கூலுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் கிட்ட தான் வச்சுங்களேன், பசங்க எல்லாம் அடம் பண்ணா சின்ன குழந்தைங்க அடம் பண்ணா உனக்கு தூங்கி போய் ஹாஸ்டல்ல போற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சைட்ல இருக்க எங்க சைட்ல இருக்கவங்களாம் உன தூக்கி போய் பாரதிதாசன்ல சேகரம் பாரு அப்படின்னு, ஏன் என்ன எங்க வீட்டுல சொல்லிருக்காங்க, நான் எத்தனையோ வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன், உன்ன உன்ன மாரி ஆளுங்களா நான் எப்படி ஆட மாட்டா, உன்ன மாரி ஆளுங்களா பாரதிதாசன் ஸ்கூல் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஒரு ஹாஸ்டல்ன்றது போய் இந்த சைடு ஃபுல்லா பாரதிதாசன் ஸ்கூல்ன்றது ஒரு பிராண்ட், என் தலைவன் முகம் என் பிராண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப ஆயிருக்கு.
ஸ்கூலே வந்து காலேஜ் மாதிரி மாறிட்டு வர இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு சில ஸ்கூல்ஸ் எல்லாம் மட்டும் ஜெயில் மாதிரி ட்ரீட் பண்றதுனால தான் இந்த மாதிரி அசமாவிதெல்லாம் நடக்குது. சோ பேரண்ட்ஸ் கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்டா வைக்கிட்டு, உங்க பையன் மார்க் வாங்கன்னா உங்க பையன் கிட்ட தனியா பேசுங்க, அதை விட்டு எப்படின்னா படிக்க வச்சு மார்க் வாங்க வச்சுங்க, நீங்க என்ன பண்ணாலும் கேட்க மாட்டேன் அப்படிலாம் சொன்னா அவங்களுக்கு அவங்க எவ்வளவு நாளும் அடிக்க முடியும், எவ்வளவு நாளும் ஃபோர்ஸ் பண்ண முடியும், எவ்வளவு திட்ட முடியும். அடுத்தது இந்த மாதிரி என்ன அசம்பாவிதம் ஆனாலுமே நீங்க தான் சொன்னீங்க அப்படின்ட்டு, ஆனா இது எப்படி ஆச்சுன்னு தெரியல, பேரண்ட்ஸ் போய் அப்படி சொன்னாங்களா இல்லையான்றது தெரியல. சோ உங்க பையனுக்கு மார்க் வாங்கணும்னா அவனுக்கு விருப்பத்துக்கு அவனை விட்டாலே ஒரு மார்க் வந்துடும். அவன் மார்க் வாங்கணும்ன்றதுனால நிறைய பேர் பண்ற தப்பு என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து டென்த் முடிச்சிட்டாங்கன்னா டென்த்ல நிறைய மார்க் எடுத்தா பிளஸ் ஒன் பிளஸ் டூ போய் என்னன்னா அது ஒரு தலை கூட்டமே ஒரு ஹாஸ்டல் சேர்க்க வந்து அவனோட பிளஸ் டூ மார்க் கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். ஸ்கூல்ல கொஞ்சம் மாத்தணும், இந்த அளவுக்கு எல்லாம் லூஸ் இருக்கக்கூடாது, இப்ப எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல, ஆனா மாத்தணும். அதே மாதிரி அந்த ஸ்கூல்ல வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உள்ள போகும்போது அந்த ஸ்கூல்ல வந்து போனை வந்து வச்சுட்டு தான் போனோம். இது எனக்கு தெரிஞ்ச நியூஸ், எனக்கு ஒரு சேர் சொல்லி எனக்கு தெரியும். அந்த ஸ்கூல்ல ஒரு சேர் ஸ்டாஃப் வந்து வேலை செய்யறாரு, போன் எல்லாம் வந்து ஆபீஸ் ரூம்ல வச்சுட்டு போனதுனால ஒரு கால் வருது, இந்த மாதிரி அவங்களோட அப்பா இறந்துட்டாரு அப்படின்ட்டு. அன்னைக்கு ஸ்கூல் முடியற வரைக்கும் அந்த விஷயத்தை அந்த சேர் கிட்ட இன்ஃபார்மே பண்ணல. ஸ்கூல் முடிச்சிட்ட பிறகு இன்ஃபார்ம் பண்ணி அந்த சேரு கண் கலங்கிட்டு அப்படியே வெளியே போனாராம். சோ இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு ஸ்கூல் நடத்துறதுக்கு எதுக்கு, ஸ்கூலா ஜெயிலான்னு நான் கேக்குறேன். சோ அந்த ஸ்கூல் கிட்டயும் பேரண்ட்ஸ் கிட்டயும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், ஸ்கூல காலேஜ் மாதிரி நடத்தலாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஸ்கூல் மாதிரியாவது நடத்துங்க. பேரண்ட்ஸ் கிட்ட மார்க்குக்காக பசங்களை மென்டலா ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ஸ்கூல்ல போய் சேர்க்காதீங்க. சோ இதை மட்டும் தான் நான் சொல்றேன். அடுத்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கவங்க படிக்கிறவங்க யாராச்சும் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா ஸ்கூல் இப்ப எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்த பாக்கணும், லோகேஷ் விஜய், டேக் கேர்.